ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீட் இன்டர்நேஷனல் அகாடமி, ஒன் ஆஃப் லீடிங் அகாடமி இன் ட்ரைனிங் நர்சஸ் அண்ட் நர்சிங் காம்படிட்டிவ் எக்ஸாம் அஸ் வெல் அஸ் ஐஎல்எஸ் அண்ட் லெக்ஸ் அண்ட் ஒய்டி ட்ரைனிங். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், இவங்க எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அந்த எம்ஓயு, ஸோ எதுக்காக இதை சைன் பண்ணியிருக்காங்க, யார் கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க, இது இதனால் நர்சிங் ஆஃபீஸர்ஸ்க்கும் இல்லை நர்சிங் ப்ரொஃபஷனுக்கும் என்ன ஒரு க்ரோத் வந்து இருக்க போகுது, இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள். அப்போ நாங்கள் போகிற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கு நடுவில் இந்த எம்ஓயு சைன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எய்ம்ஸ்க்கும் கேப்ஃபிம்ஸ், அதாவது சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த எம்ஓயு சைன் ஆயிருக்கு. அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், இந்த ஷார்ட் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கேப்ஃபிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து மென்ஷன் ஆயிருக்கு பாருங்கள், எய்ம்ஸ்க்கும் கேப்ஃபிம்ஸ்க்கும் நடுவில் இந்த எம்ஓயு வந்து சைன் ஆயிருக்கு. இந்த கேப்ஃபிம்ஸ் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலி இது வந்து போலீஸ் ஃபோர்ஸ்க்காக, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்க்காக இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுங்க, ஒரு ஹியூஜ் ஹாஸ்பிட்டல், 1000+ பெட்ஸ் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல். ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்கு. எங்கே ரன் ஆகிட்டுருக்கு, சவுத் டெல்லியில் ரன் ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி டெல்லியில் ஒரு எய்ம்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அதுதான் இந்தியாவில் ஃபஸ்ட் லான்ச் ஆன எய்ம்ஸ், ஒரு பெரிய எய்ம்ஸ். ஸோ இப்போது அவங்க அந்த எய்ம்ஸ் இன்னொரு இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, டெல்லிக்கு உள்ளேயே இன்னொரு இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது யார் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த கேப்ஃபிம்ஸ், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், ஸோ இவங்களோட சேர்ந்து இந்த ஒரு ஹாஸ்பிட்டலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, சரிங்களா? ஸோ இங்கேருந்து ஒரு ஹியூஜான வேக்கன்சி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேப்ஃபிம்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அண்டரில் வர ஹாஸ்பிட்டல், சரிங்களா? இங்கே வந்து இந்த கேப்ஃபிம்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஆர்ம்டு போலீஸ், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க பென்ஷனர்ஸ் அண்டு ஜென்ரல் பப்ளிக் எல்லாருமே வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம், சரியா? ஸோ ஆல்ரெடி இவங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 950 பெட்டட் ரெஃபரல் அண்ட் ரிசர்ச் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, 500 பெட்டட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, 300 பெட்டட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிளாக் இருக்குது, 170 பெட்டட் ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர் யூனிட் இருக்குது, ட்ராமா சென்டர் இருக்குது, மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங் அண்ட் ஃபிசிக்கல் மெடிக்கல் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஹியூஜான சர்ஃபேஸ் ஏரியாவில் நியர்லி 2700 குரோரில் வந்து இவங்க இந்த ஹாஸ்பிட்டல் லான்ச் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க எய்ம்ஸோட, என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே ஒரு ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து லான்ச் பண்ணலாம், எங்களோட சேர்ந்து நீங்களும் பப்ளிக்கை வந்து சர்வீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த எம்ஓயு சைன் பண்ணதுக்கு கவர்மெண்ட் எவ்வளோ ஃபண்ட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நியர்லி 22,007.5 crore வந்து அலாட் பண்ணியிருக்காங்க இந்த நியூ கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவும், அங்கே ரெக்ரூட் பண்ண போகிற அந்த ஃபேக்கல்ட்டிஸ்க்கு கொடுக்க போகிற சேலரிக்காகவும், சரியா? ஸோ இங்கே என்ன மாதிரியான போஸ்ட் வந்து வரப்போகுது அப்படின்னா, டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் போஸ்ட், அதாவது டோட்டலாக 2849 போஸ்ட் வந்து அவங்க இனிஷியலாக வந்து ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. அதாவது 2849 ரவுண்டாக 2900 வச்சுக்கலாம், சரியா? ஸோ இதில் வந்து 336 வந்து டீச்சிங் போஸ்ட்டுக்காகவும், 2513 வந்து நான் டீச்சிங் போஸ்ட்டுக்காகவும் அவங்க வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நான் டீச்சிங் போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நர்சிங் ஆஃபீஸர், நர்சிங் சூப்பர்னண்ட், ஏஎன்எஸ், டிஎன்எஸ், எஸ்என்ஓ எல்லா போஸ்ட்டுமே வந்து கவர் ஆகிடும். ஸோ நியர்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 அப்ராக்சிமேட்லாக 1000 போஸ்ட் ஆகுது இங்கேருந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே வந்து காலேஜ் சைடு எடுத்துக்கலாம், அதாவது டீச்சிங் சைடு எடுத்துக்கலாம். ஸோ ஃபேக்கல்ட்டிஸில் நியர்லி 336 டீச்சிங் போஸ்ட் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக 60 சீட்ஸ் காலேஜ் ஆஃப் நர்சிங் வந்து இவங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் காலேஜ் இருக்க போது அதில் வந்து 100 சீட்ஸ் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க, அண்ட் 60 சீட்ஸ் பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புதுசாக காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேராமெடிக்கல் அண்ட் டிப்ளமோ கோர்சஸும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆன் த ஹோல் நர்சிங் சைடில் காலேஜ் ஆஃப் நர்சிங்க்கு தேவையான டியூட்டர், பிரின்ஸிபல், வைஸ் பிரின்ஸிபல், ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர் சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு ஹியூஜான வேகன்சியை வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேஸ் 1க்கு மட்டும்தான், ஏன்னா இதுக்கு ஒன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஃபேஸ் 2னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ப்ரொபோசலும் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன். ஸோ இந்த கேப்ஃபிம்ஸ் இப்போதைக்கு எங்கே இருக்குது, சவுத் டெல்லியில் இருக்குது. அதாவது சவுத் டெல்லியில் மதாங்கெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து இந்த
கேப் ஃபிம்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நியர்லி 51.4 ஏக்கர் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த ஏரியா இருக்குது. ஆல்ரெடி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், எவ்வளோ பெட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது கூடவே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக 970 பெட்டட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அண்ட் ட்ரெஷரி ஹாஸ்பிட்டல் வந்து எய்ம்ஸ் வந்து அவங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ எய்ம்ஸ் அண்ட் கேப் ஃபிம்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸை ரன் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு ஹியூஜான வேகன்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரேன், சரிங்களா? ஸோ இந்த ஒரு ப்ரப்போசலில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். சப்ஜெக்டில் கிளியராக கொடுத்துருக்காங்க, கிரியேஷன் ஆஃப் த போஸ்ட் இன் ஃபேஸ் 1 ஃபார் ஆப்ரேஷன் ஆஃப் எய்ம்ஸ் கேப்பிம்ஸ் கேம்பஸ் மைதான்கிரி நியூ டெல்லி. இது வந்து சவுத் டெல்லியில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் இந்த ஃபேஸ் 1 ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 சொல்லிட்டு ரெண்டு ஹாஸ்பிட்டல் வரப்போது, ஃபேஸ் 1க்கான ப்ரப்போசல் தான் இது. ஸோ ஆல்ரெடி டீச்சிங் போஸ்ட் நான் டீச்சிங் போஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்கள்கிட்ட கிளியராக வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போது அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, NorthSET 7 இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து வேகன்சி வருமா ஆட் ஆகுமா அப்படின்னா அது 50-50 தாங்க. ஸோ ஏன்னா இப்போ தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அவங்களோட தான் MOU போட்டிருக்காங்க. ஸோ அதனால் 50% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் தான் எய்ம்ஸ் வந்து அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அடுத்த ஃபேஸ் 1 கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பாயிண்ட்டும் இந்த ஒரு ப்ரப்போசல்லையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதுனாலும் அப்படியே ஒரு ரிவ்யூ வந்து பண்ணிக்கோங்க, சரியா? ஃபைன். ஸோ 50-50 எனி ஹவ் வேகன்சி வரப்போகுது. ஸோ அதுக்காக உங்களோட ப்ரிப்ரேஷனை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து கொண்டு போயிட்டே இருங்க, சரியா? ஸோ இது மாதிரி எந்த ஒரு ப்ரப்போசல் வந்தாலும் எந்த ஒரு வேகன்சி வந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாமினேஷன். ஸோ எந்த ஒரு எவிடன்ஸ் நாங்கள் எந்த ஒரு கண்டென்ட் நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்தாலும் வித் எவிடன்ஸ் தான் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஆல் தி பெஸ்ட், கீப் ஆன் வாட்சிங் மீட்டி இன்டர்நேஷனல் அகாடமி யூடியூப் சேனல் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாமினேஷன் கைஸ்.